நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெள்ளை கழிச்சிற்கு எதிராக செயல்படும் R2B இன்ஜெக்ஷன் எப்படி நம்ம போடுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த R2B இன்ஜெக்ஷன் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, கோழிக்கு வந்து வெள்ளை கழிச்சல் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போடுறோம். இந்த இன்ஜெக்ஷன் வந்து கோழி குஞ்சு பறித்து 3வது மாதத்துலேருந்து தொடர்ந்து ஒவ்வொரு 3வது மாதமும் இந்த இன்ஜெக்ஷன் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து வெள்ளை கழிச்சல் வராது. இந்த ஊசி மருந்து எப்படி வந்து நம்ம கோழிகளுக்கு செலுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஊசி மருந்து வந்து கோழியினுடைய இறக்கை கடியில் வந்து தோல் மேலே போடுற ஊசி. இந்த ஊசி போடுறதுக்கு முதல்ல கோழிக்கு வந்து அதுக்குண்டான தீவனம், தண்ணி இதெல்லாம் கரெக்டாக வச்சு அது நல்ல கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்புறம்தான் நம்ம இந்த ஊசி மருந்து நம்ம செலுத்தணும். அதே மாதிரி நீங்கள் எப்பவுமே, அதாவது ஈவினிங் டைமில் இன்ஜெக்ஷன் போட வேண்டாம், காலையில் ஒரு 10-11 மணிக்கு மேலே போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த கோழிக்கு வேறு ஏதாவது ஃபால்ட் வந்துருச்சுனாலும் கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சிலர் வந்து நைட்டு போட்டுடலாம் அப்படின்ட்டு நைட்டு போட்டு நம்ம படுத்து தூங்கிடுவோம், அப்புறம் அந்த கோழிக்கு என்ன நடந்தாலும் நமக்கு தெரியாது. அதனால் நீங்கள் காலையிலேயே பகல் டைம்லேயே போடுறத பார்த்துக்குங்க. இந்த ஊசி மருந்து பார்த்திங்கன்னா, 1 மாதம் 1.5 மாதம் இருக்கிற சின்ன குஞ்சுகளுக்கெல்லாம் இது போட்டோம்னா அந்த குஞ்சுகள் வந்து இறக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் கூட அந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் போய் போட்டிருக்கேன். போட்டதையும் 2-3 குஞ்சு வந்து இந்த டோஸ் அதிகமாகி இறந்து போச்சு. அதனால் இந்த சின்ன குஞ்சுகளுக்கெல்லாம் வந்து R2P இன்ஜெக்ஷன் தேவையில்லை. அப்புறமா பார்த்திங்கன்னா, இந்த ஊசி மருந்து போட்டு 1 வாரம் ஆனால் தான் இந்த வெள்ளை கழிச்சலுக்கு எதிராக இந்த மருந்து வந்து வேலை செய்யும். ஏன்னா வெள்ளை கழிச்சல் வந்ததுக்கப்புறம் போட்டு எந்த பிரயோஜனமே கிடையாது. அதனால் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஊசி போட்டுக்குங்க. இந்த மருந்தினுடைய ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதை ஒரு தடவை வாங்கினா நம்ம வந்து 100 கோழிக்கு போட்டுடலாங்க. இந்த மருந்து தான் வந்து R2P இன்ஜெக்ஷனுங்க. இது வந்து 100 கோழிகளுக்கு போடலாம். இந்த மருந்து வந்து 100 கோழிகளுக்கு போடலாம். இந்த மருந்து எப்பவுமே வந்து ஃப்ரிட்ஜில் தான் இருக்கணும். -2 டிகிரி செல்சியஸ்லேருந்து 8 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே தான் இருக்கணும். நீங்கள் இந்த மருந்தை வந்து வெளியே வந்து ஹீட்லெல்லாம் வச்சுருக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வச்சுருக்கணும். நானும் கூட பாருங்கள், ஐஸ்க்குள்ளே தான் வச்சுருக்கேன். இது வந்து அதை வந்து டைல்யூட் பண்ணுற அந்த லிக்யூடு, இதில் தான் நம்ம கலக்க போகிறோம். ஆனால் நம்மக்கிட்ட கொஞ்சமாக தான் கோழி இருக்குது, இருந்தாலும் இது எவ்வளோ கலக்கினாலும் அது வேஸ்ட்டு தான். அது கலக்கின உடனே கோழிகளுக்கு போட்டு விட்டுடணும். வாங்க, இது எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வந்து இந்த மாதிரி சிரிஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து 2.5 ml சிரிஞ்சுங்க. இதில் வந்து 0.5 ml தான் நம்ம இப்போ மருந்து கொடுக்க போகிறோம். இந்த டைல்யூட் வந்து அந்த R2P இன்ஜெக்ஷனுக்குள்ளே வந்து நம்ம இதை செலுத்துகிறோம். அந்த வேக்சின்குள்ளே வந்து இதை செலுத்தி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து அந்த பெரிய டைல்யூட் பாட்டிலுக்கு பாருங்கள், அதில் போட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா குளிக்கி விடணும். நல்லா குளிக்கினதுக்கப்புறம் அதில் மாற்றணும். அப்புறமா இந்த பெரிய பாட்டிலில் வந்து அந்த வேக்சினை இதுக்குள்ளே செலுத்திடலாங்க. இதில் செலுத்தினா தான் நமக்கு வந்து 100 கோழிகளுக்கு போட முடியும். ஓகே, இதை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு குளிக்கி விட்டுடலாங்க. இப்போ தான் இந்த மருந்து வந்து எல்லா பக்கமுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோங்க மருந்தை. இனி வந்து நம்ம கோழிக்கு வந்து 0.5 ml எடுத்து இன்ஜெக்ஷனாக போட்டுடலாம். பெரிய கோழிகளுக்கு தான், 3 மாதம் ஆன கோழிகளுக்கு தான் நம்ம இது போட போகிறோம்.
இந்த கோழிக்கு ஊசி போடும்போது இந்த நரம்பு பார்த்தீங்கன்னா நல்ல உன்னிப்பாக பார்த்தா தான் தெரியும், இல்லாட்டி அந்த நரம்பு தெரியாதுங்க. சப்போஸ் நம்ம இந்த ஊசி போடும்போது அந்த ஊசியும் வந்து ரொம்ப கவனமாக தான் போடணும். ஏன்னா நம்ம போடும்போது இந்த கோழி ரெக்கையை திடீர்னு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ரெக்கையை அடிச்சிச்சுன்னா அந்த ஊசி வந்து நம்ம கையிலேயே ஏறக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. அதனால் புதுசாக போடுறவங்க கவனமாக தான் பார்த்து போடணும். நரம்பு இல்லாத இடத்துல போட்டுரும். இந்த கோழிகளுக்கு போடுற இன்ஜெக்ஷன் மருந்தெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளே வாங்கி போடுறது தான் நல்லதாக இருக்கும். ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் போட்டோம்னா அவங்க வந்து அந்த சிரிஞ்சு மாற்றினாங்களா இல்லை நீடில் மாற்றினாங்களா அப்படிங்கிறது தெரியாது. அது இல்லாமல் இந்த மருந்து வந்து அவங்க வெளியே எடுத்து வச்சு எத்தனை நாளாச்சு, இல்லை மிக்ஸ் பண்ணி 4-5 நாள் ஆச்சா, இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சாங்களா, என்ன ஏது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளே வாங்கி இதை எப்படி போடுறது அப்படின்னு ஒரு ட்ரைனிங் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்மளே போடுறது தான் நல்லதுங்க. நம்ம இந்த ஊசி போடும்போது பார்த்திங்கன்னா இந்த மருந்து உள்ளே இறங்கிறது அப்படியே இந்த கோழியோட தோல் மேலே அப்படியே பபுள்ஸ் மாதிரி அப்படியே நிற்குங்க. பாருங்க, இப்படி நம்ம செலுத்தும் போது அப்படியே பபுள்ஸ் மாதிரி அப்படியே மேலே பொங்கி வர தோல். நம்ம இந்த கோழிக்கு ஊசி போடும்போது பார்த்திங்கன்னா சில சமயம் கவனிக்காமல் அசால்ட்டாக திடீர்னு நரம்புலேயே பட்டுரும். அந்த மாதிரி நரம்பில் பட்டுருச்சுன்னா ரத்தம் பாருங்கள் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ரத்தத்தை வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படி விரல் வச்சு அமுத்தி பிடிச்சிட்டோம்னா மறுபடியும் ரத்தம் அப்படியே உறைஞ்சிருக்கும், சரியாயிரும். நீங்கள் ஊசி போடும்போது இந்த கோழியோட எலும்புலேயோ இல்லைன்னா சதையிலையோ ரொம்ப ஆழமாக பட்டுருச்சுன்னா இந்த கோழி வந்து மறுபடியும் அந்த ரெக்கையை வந்து அசைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா அதில் புண்ணாக இருக்கும், அதனால் அந்த ரெக்கை வந்து சரியாக அசைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு மேலும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.